வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிரிப்டோ தமிழா. என்னோட பேர் சசிகுமார். இன்றைக்கி நம்ம சேனலில் ஈல்டு ஃபார்மிங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது எப்படி பண்ணுறது, இது மூலிமா எப்படி ஏன் பண்ணுறது அப்படின்லாம் பார்க்க போகிறோம். ஸோ ஈல்டு ஃபார்மிங் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ணுறது மூலிமா நம்ம நல்ல இன்கமே வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி ரிட்டர்னாக வந்து எடுக்க முடியும். ஒரு பேசிவாக நீங்கள் நல்ல இன்கம் வந்து எடுக்கலாம். இதில் ஒர்க்லாம் எதுவுமே கிடையாதுங்க, ஜஸ்ட் ஒன் டைம் நீங்கள் பண்ணி வச்சாலே போதும். இது நீங்கள் அப்படியே விட்டுட்டீங்கனாலே போதும், மாதத்துக்கு ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்கம் வந்து எப்படின்னா எடுத்துக்க முடியும். ஸோ இதை பற்றி நம்ம கிளியராக இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பார்த்திங்கன்னா புரியாது. ஸோ முடிஞ்சளவுக்கு ஃபுல்லாக பாருங்க, ஸ்கிப் பண்ணாமல். இதுவரை நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம கீழே கூட ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் பட்டன் வரும் பாருங்க, அதையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத கொடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணாமல் இருக்கலாம் மேபி. ஸோ ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இது மாதிரி அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட்டான வீடியோ என்னால் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஈல்டு ஃபார்மிங் பார்த்திங்கன்னா அப்கமிங்ஸில் போட தான் போகிறோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா அதையுமே அதிகமாக கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன், ட்ரஸ்டடாக இருக்கிறதா பார்த்து. ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு நம்ம எடுத்துருக்கக்கூடிய பிளாட்ஃபார்ம் பார்த்திங்கன்னா பொசிஷன் எக்ஸ்சேஞ்ச் தான். இது பொதுவாக எல்லாருக்குமே வந்து ஆல்ரெடி தெரியும். ப்ளஸ் இப்போ நம்ம பண்ணதுக்கான ரீசன் பார்த்திங்கன்னா இதோட வேல்யூ வந்து இப்போ ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ நான் ஆல்ரெடி நிறைய டைம் மென்ஷன் பண்ணியிருக்கேன், நிறைய வீடியோஸ் நம்ம பொசிஷனை பற்றி பார்த்துருக்கோம். அப்போலாம் 200 ரூபாய்க்கு மேலே இருந்துச்சு. பட் இப்போ பார்த்திங்கன்னா 160 ரூபாயில் வந்து இதோட ப்ரைஸ் வந்து இருக்குது. அண்ட் இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க விஷயம்னு பார்த்திங்கன்னா பொஷியோட ப்ரைஸ் வந்து இப்போ நல்லாவே கீழே விழுந்துகிட்டு இருக்கு. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்டேபிள் ஆகும் இல்லையா, ஒரு லிமிட்டில் வந்து ஸ்டேபிள் ஆகி அதுக்கப்புறம் மேலே போகும். அந்த நேரத்தில் நீங்கள் என்ட்ரு ஆனிங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கீழே போகும். ஸோ அதனால் உடனே இப்போ வாங்கிறாதீங்க யாரும், ஜஸ்ட் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரு ஆகிக்கோங்க, பொஷியை வந்து பை பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ஸோ இதில் எப்படி நம்ம ஈல்டு ஃபார்மிங் பண்ணுறது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். ஆல்ரெடி ஸ்டேக்கிங் பற்றி சொல்லியிருந்தேன், இருந்தாலும் இந்த வீடியோட எண்டில் நான் ஸ்டேக்கிங்கை பற்றியும் ஒரு வாட்டி அகைன் நான் சொல்கிறேன். இந்த பிளாட்ஃபார்மோட லிங்க் பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களால் அங்கேருந்து காப்பி பண்ணி உங்களோட ட்ரஸ்ட் வாலெட்டில் போய்ட்டு வைக்க முடியாது, ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதை பண்ணுறதுக்கு உங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா பொஷியன் எக்ஸ்சேஞ்சோடைய டோக்கன் வேணும். ஸோ இதை வந்து நீங்கள் பேன்கேக் ஸ்வாப்பில் வந்து வாங்கிக்கலாம், ஓகேங்களா. ஸோ இதோட ஸ்லிப்பேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக இப்போ வந்து எனக்கு தெரியல. நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா நான் அப்டேட் பண்ணுறேன், ஓகேங்களா. ஸ்லிப்பேஜ் என்ன அப்படின்றத நான் அப்டேட் பண்ணி வைக்கிறேன், நீங்கள் அங்கே போய் வந்து எடுத்துக்கோங்க. இதோட அட்ரஸ் இதோடைய காண்டாக்ட் அட்ரஸ் எல்லாமே அங்கே தான் இருக்கும், சரிங்களா. அண்ட் இந்த லிங்க்கும் வந்து நான் அங்கே கொடுக்குறேன், ஏன்னா இங்கிருந்து காப்பி பண்ணிவிட்டு உங்களால் டி ஆப்பில் வந்து போட முடியாது. ஸோ அதனால் நான் அங்கேயே வந்து கொடுக்குறேன், நீங்கள் அங்கேருந்து வந்து எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், முடிஞ்சால் ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ உதாரணத்துக்கு நான் பேன்கேக் ஸ்வாப்பில் எப்படி பை பண்ணணும்னு காமிச்சிடுறேன். இதுக்கு வந்து உங்கள்கிட்ட கண்டிப்பாக பிஎன்பி இருக்கணுங்க. ஸோ இப்போ பிஎன்பி கொஞ்சமாவது எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து எப்பவுமே வச்சுக்கோங்க, ஏன்னா இது ஏர் ரோஸ்ட் பண்ணும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு பிஎன்பி தேவைப்படும். இங்கே கேக்குன்னு இருக்கலையா, ஸோ நார்மலாக இங்கே வந்து எதுவுமே இருக்காது உங்களுக்கு. இது கிளிக் பண்ணி நான் கொடுத்துருக்கூடிய காண்டாக்ட் அட்ரஸ் இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கு பொசிஷன் வந்துடும், இதில் இம்போர்ட் கேட்கும். இது கிளிக் பண்ணும்போது இம்போர்ட் கொடுத்தீங்கன்னா இது வந்து இம்போர்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பேன்கேக்லேயே வந்து டேரெக்டாக வந்து பை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம எப்படி வந்து ஃபார்மிங் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாங்க. ஸோ ஃபார்மிங் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ணுறது பேர் தான் வந்து ஃபார்மிங் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. ஸோ நம்ம எப்படி பண்ணுறதுன்றத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் உங்களோட டி ஆப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட லிங்க் வந்து கொடுத்துருங்க. ஸோ இதை நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ நார்மலாக வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இங்கே மேலே வந்து நெட்ஒர்க்கை வந்து செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. இது வந்து பைனான்ஸ் ஸ்மார்ட் சேனை வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து உங்களுடைய காண்டாக்ட் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா சைல் ஆட் ஆயிரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ட்ரஸ்டடாக அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா ட்ரஸ்டடாக தான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாக இதெல்லாம் பண்ணியிருக்காங்க ட்ரஸ்டடுன்னு நினச்சி நம்ம வந்து பண்ணலாம். பட் இருந்தாலும் இதில் வந்து ரிஸ்க்குமே வந்து இருக்குது, சரிங்களா. எப்போ எது என்ன நடக்கும் கூட யாருக்குமே வந்து தெரியாது. இது இந்த ஈல்டு ஃபார்மிங்கில் மட்டும் கிடையாது, எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா சேம் இதே மாதிரி தான் நடக்கும். ஸோ அவங்களுடைய பிளாட்ஃபார்ம் ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா இது எங்கெங்கெல்லாம் வந்து இருக்குது அப்படின்றத வந்து கொடுத்துருப்பாங்க. இது ஆடிட் பண்ணவங்க பார்த்திங்கன்னா செட்ரிக்கு அண்ட் பிஎஸ்சி ஸ்கேனில் வந்து இருக்குது. காயின் மார்க்கெட் கேப்பில் ஆல்ரெடி லிஸ்ட் பண்ணிட்டாங்க, அதில் 2 வாட்டி ஏர் ட்ராப் நடத்திட்டாங்க. காயின் ஜிகோலையும் வந்து இருக்குது, பைனான்ஸ் ஸ்மார்ட் செயினில் இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா அதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா bitcoin.com. ஸோ இவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா பெய்ட் ப்ரொமோஷனே போட்டு போஸ்ட் வந்து போட வச்சுருந்தாங்க நினைக்கிறேன், தெரிஞ்சு. ஸோ இது மாதிரி ப்ரொமோஷன் பயங்கரமாக வந்து பண்ணாங்க இவங்க, ரொம்ப அதிகமாக வந்து செலவு பண்ணி பொசிஷன் இது மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் டேப் ரேடர் இப்போ ரீசெண்டாக கூட நம்ம வந்து பார்த்துருப்போம் ஒரு பிளாட்ஃபார்ம். ஸோ அந்த பிளாட்ஃபார்ம்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய இது வந்து அனலைஸ் பண்ண முடியும். ஸோ அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. கேட்டா டைவ்லையும் பார்த்திங்கன்னா இப்போ வந்து அவைலபிளில் தான் இருக்குது, நம்ம வந்து ட்ரேடிங்கும் நடந்துகிட்டு இருக்குது. இது போக வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நாளில் வந்துட்டு அப்கமிங் அதாவது அப்கமிங் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா டாப் 10 இருக்குல்லையா, இதில் இருக்கக்கூடிய ஒரு 5 எக்ஸ்சேஞ்சிலையும் வந்து பார்த்திங்கன்னா லிஸ்ட் பண்ண போகிறதா வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காக நம்ம முன்னாடி உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ இதை பற்றி புதுசாக நீங்கள் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதை பற்றி ஒரு ஐடியா வேணும் இல்லையா, அதுக்காக தான் வந்து இப்போ நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம இப்போ ஃபார்மிங் பண்ண போகிறோம், இதுக்கு என்னென்ன தேவை அப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு உங்ககிட்ட வந்து ஒரு $1000 இருக்குது, ஓகேங்களா. இந்த $1000 நீங்கள் வந்து ரெண்டாக இங்கே வந்து பிரிக்க போகிறீங்க. ஸோ நீங்கள் வந்து BUSD இதுக்கு வந்து தேவை, சரிங்களா. BNBன்றது ஃபீஸ்க்கு வந்து தேவைப்படும், அதனால் BNB ஒரு 500 ரூபாய்க்காவது வாங்கி வச்சுக்கோங்க. 500 ரூபா ஒரு 1000 ரூபாய்க்கு வந்து BNB வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ BUSD எதுக்கு அப்படின்னா இதில் வந்து நம்ம ஸ்டேபிள் காயினில் தான் வந்து பார்த்திங்கன்னா போட போகிறோம், சரிங்களா. BUSD வச்சு பண்ணுறதுனால நமக்கு வந்து ரிஸ்க் வந்து கொஞ்சம் கம்மியாகுது இந்த இடத்துல. ஆனால் BNB வச்சும் பண்ணலாம், பட் மார்க்கெட்டை பற்றி உங்களுக்கே தெரியும், மேலே போகும் கீழே வரும். அதனால வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபண்டுமே வந்து மைனஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம சேஃபாக பண்ணணும் அப்படின்றதுக்காக நம்ம வந்து BUSD வச்சு தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். அண்ட் மெயினான ஒரு விஷயம் ரிஸ்க் வார்னிங் அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபைனான்ஷியல் அட்வைஸ் கிடையாது. நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு ஓன் அனலைஸ் பண்ணுங்கள், இதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கோங்க, அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா. ஸோ இப்படி ஒன்று இருக்குது அப்படின்றது
நான் உங்ககிட்ட வந்து சொல்கிறேன். ஸோ சைடில் இருக்கக்கூடிய இந்த த்ரீ டாட்டை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ஃபார்மிங் அப்படின்னு இருக்கும். ஸோ ஃபார்மிங் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ ஃபார்மிங் அப்படின்னு இருக்கும், இப்போ வந்து நம்ம வந்து லிக்விடிட்டி வந்து ப்ரொவைட் பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஸோ இதில் ரெண்டு பேருக்கு வந்து கொடுத்துருக்காங்க, ஒன்று பார்த்தீங்கன்னா பொஷி ப்ளஸ் பியூஎஸ்டி வந்து கொடுத்துருக்காங்க, ஒன்று பார்த்தீங்கன்னா பொஷி ப்ளஸ் பிஎன்பி வந்து கொடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நீங்கள் வந்து ட்ரை பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா பியூஎஸ்டியில் ட்ரை பண்ணுங்க. ஏன் அப்படின்னா ஒன்று வந்து ஸ்டேபிள் காயின் ஓகேங்களா, என்ன தான் மார்க்கெட்டில் இறங்கினாலும் ஸ்டேபிள் காயின் அப்படியே தான் இருக்க போகுது. பொசிஷன் வேணால் கீழே மேலே போய்கிட்டு வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ இதில் நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியூஎஸ்டியை வச்சிருக்கிறதுனால நமக்கு ரிஸ்க் வந்து கொஞ்சம் கம்மியாகுது ஓகேங்களா. ஆனால் இதில் ரிஸ்க் கண்டிப்பாக இருக்குங்க, ரிஸ்க் இல்லாமலாம் கிடையாது. மார்க்கெட் ஏறினா இறங்கினா அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் சேஞ்ச் ஆகும். ஆனால் பியூஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் அப்படியே தான் ஸ்டேபிளாக தான் நிற்க போகுது, ஏன்னா அது ஒரு ஸ்டேபிள் காயின். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் வந்து இங்கே கம்மி. ஆனால் இங்கே வந்து கொஞ்சம் ரிஸ்க் அதிகம், ஏன்னா ரெண்டுமே மேலே போகும் கீழே வரும் என்ன வேணாலும் நடக்கும் சரிங்களா. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிஐ பொறுத்த வரைக்கும் பியூஎஸ்டி வச்சு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா 1300% வந்து இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு இதை பண்ணிங்க அப்படின்னா இன்னும் குறைஞ்சிடும். இந்த பர்சன்டேஜ்ன்றது குறைஞ்சிக்கிட்டே வரும், ஏன்னா ஸ்டார்டிங் நம்ம ஒரு வீடியோ போடும்போது லேக்ஸ் கணக்கில் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சி இப்போ 400% தான் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இதோட ஏபிஐ வந்து மாறும். ஸோ அதே மாதிரி தான் பிஎன்பிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 1065 தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு இருக்காங்க. இதை விடவே வந்து பார்த்தீங்கன்னா பியூஎஸ்டியில் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இதிலே ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ ஒரு $1000 இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஜஸ்ட் நான் சொல்கிறேன் எக்ஸாம்பிளுக்கு, ஒரு $1000 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு அந்த 50% $500 வந்து நீங்கள் பொசிஷன் வந்து வாங்கிக்கோங்க ஓகேங்களா. நீங்கள் பேன் கேக்கில் வாங்கிக்கோங்க, மீதி $500 நீங்கள் வந்து பியூஎஸ்டி வந்து வாங்கிக்கோங்க ஓகேங்களா. இது ரெண்டுமே வந்து சரிக்கு சமமாக வந்து வாங்கி வச்சுக்கோங்க. கொஞ்சம் வந்து பிஎன்பியும் வந்து வச்சுக்கோங்க, ஒரு 500 ஒரு 1000 வந்து பிஎன்பி வந்து வச்சுக்கோங்க, ஏன்னா அப்புறமா நம்ம எடுக்கும்போது நமக்கு தேவைப்படும். ஸோ வந்துட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பண்ண வேண்டியது கேல்குலேஷன் மெத்தட் வந்து நீங்கள் பண்ணி பார்க்கணும் ஓகேங்களா. இந்த ஏபிஐ வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். இப்போ ஒன் டேக்கு உங்களுக்கு வந்து எவ்வளோ ஏபிஐ கொடுக்குறாங்க, அதாவது நீங்கள் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா அவங்க $1000 சொல்லிட்டு ஒரு எஸ்டிமேட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு நாளைக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 0.73% நீங்கள் $1000 போடுறீங்கன்னா உங்களுக்கு அதில் 0.73% வந்து கிடைக்கும். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக உங்களுக்கு $7-$8 வந்து கிடைக்கும். இது எல்லாமே எஸ்டிமேஷன் ப்ரைஸ் ஓகேங்களா. மார்க்கெட் ஏற இறங்க அதோட ப்ரைஸும் அதுக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஸோ இதில் அவங்க கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒன் டேக்கு உங்களுக்கு $7 கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் $1000 போட்டால் இதுவே நீங்கள் 7 டேஸ்க்கு போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு $51 வந்து கிடைக்குது ஒரே வாரத்தில். உங்களுக்கு வாரத்துக்கு அதான் வாரம் வாரம் பார்த்தீங்கன்னா $51 வந்து உங்களுக்கு கிடைக்கும். 30 நாள் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா $242 கிடைக்குது. ஸோ 30 டேஸ் நீங்கள் வந்து இது அப்படியே வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா $242 வந்து கிடைக்கும் ப்ராஃபிட்டாக. ஸோ அதே மாதிரி நீங்கள் ஒரு 1 இயருக்கு இது வந்து வச்சிருக்கீங்க அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய ஏபிஐ வச்சு கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு $13000 நீங்கள் $1000 போட்டிங்கன்னா $13000 வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த இயரில் நீங்கள் வந்து எடுக்க முடியும். ஆனால் இந்த அளவுக்கு வந்து கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா இதோட ஏபிஐ வந்து கம்மியாகிட்டே தான் இருக்கும். அதனால் இந்த அளவுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான் சரிங்களா. ஸோ ஜஸ்ட் வந்து நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து பேர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பியூஎஸ்டி வச்சு பண்ண போகிறதுனால பியூஎஸ்டி அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கிட்டு இங்கே வந்து எவ்வளோ டாலருக்கு நீங்கள் வந்து பண்ண போகிறீங்க அப்படின்றது வந்து கேட்டிருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து இது வந்து பொசிஷனுடைய ப்ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் $1000 கொடுத்துருக்கேன் ஓகேங்களா. $1000 கொடுத்தேன் அப்படின்னா 298 புஷி வந்து கிடைக்கும் சரிங்களா. ஸோ நான் $1000 என்டர் பண்ணுறேன். $1000 என்டர் பண்ணனா பொசி ப்ளஸ் பியூஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ கிடைக்கும் அப்படின்றத கொடுத்துட்டாங்க. ஏபிஐ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ சேம் அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இதுக்குமே இருக்கும் ஓகேங்களா. ஸோ எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ நம்ம வந்து ஃபார்மிங் பண்ண போகிறோம். இங்கே அப்ரூவ் பொஷி பியூஎஸ்டி எல்பி அப்படின்னு இருக்கும் ஓகேங்களா. இப்போ நம்ம வந்து லிக்விடிட்டி வந்து ப்ரொவைட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து அப் கிளிக் பண்ணுங்கள். ஸோ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஒரு 11 ரூபாய்க்கிட்ட வந்து கேட்பாங்க. இதுக்கு வந்து பிஎன்பி உங்ககிட்ட இருக்கணும், அப்ரூவ் அப்படின்றத வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி நீங்கள் ரெண்டுமே வாங்கி வச்சுக்கணும், பியூஎஸ்டியும் வாங்கி வச்சுக்கணும் பொஷியும் வாங்கி வச்சுக்கணும். இது ரெண்டுத்தையும் வாங்கி வச்சதுக்கப்புறம் தான் நம்ம இதை பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ எனக்கு வந்து அப்ரூவ் ஆயிடுச்சு. ஸோ ஒன்ஸ் நீங்கள் அப்ரூவல் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே டீட்டெயில் அப்படின்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா கெட் போசி பியூஎஸ்டி எல்பி அப்படின்னு கீழே கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஒரு பேஜுக்கு உங்களை வந்து கூட்டிகிட்டு போகும். ஸோ ஒன்ஸ் இந்த பேஜுக்குள்ள வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம வந்து ஸ்பிளிட் பண்ணணும். இப்போ உங்ககிட்ட பியூஎஸ்டியும் பிஎன்பியும் சாரி உங்ககிட்ட பியூஎஸ்டியும் புஷியும் இருக்கும். இது ரெண்டுத்தையும் பார்த்திங்கன்னா ஈக்குவலாக மாற்றணும் ஓகேங்களா. ஸோ இப்போ உங்ககிட்ட பியூஎஸ்டி இருக்குது அப்படின்றதா மேக்ஸிமம் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து பிஎன்பி சாரி புஷியை வந்து எடுத்துக்கும் ஓகேங்களா. நீங்கள் புஷி மேக்ஸிமம் கொடுக்க முடியாது, ஏன்னா அது அதிகமாக இருக்குது. என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பியூஎஸ்டி வந்து கம்மியாக இருக்குது. நான் ஜஸ்ட் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறதுக்காக வச்சிருக்கனால ஓகேங்களா. நீங்கள் பண்ணும்போது ஈக்குவலாக பண்ணிங்கன்னா பிரச்சனை இல்லை. இங்கே வந்து சப்ளை அப்படின்றத கிளிக் பண்ணி கன்ஃபார்ம் சப்ளை அப்படின்றத கொடுங்க. ஸோ அகைன் வந்து ஃபார்மிங்குள்ளே வந்து என்டர் ஆகிடுங்க ஓகேங்களா. திரும்பி அங்கேயே வந்துருங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் உள்ள என்டர் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டேக் எல்பி அப்படின்னு கேட்டிருப்பாங்க. நம்ம வந்து இப்போ ஸ்டேக் பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஸ்டேக் எல்பின்னு கொடுத்தீங்கன்னா மேக்ஸிமம் அப்படின்றது கிளிக் பண்ணுங்கள். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபீஸ் கொஞ்சம் அதிகமாக கேட்பாங்க. சம்டைம்ஸ் 30 ரூபா 20 ரூபா அந்த மாதிரி கேட்பாங்க. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா 130 ரூபாய்க்கு மேலேயே வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால் வந்து ஒரு 2 முன்னாடி ட்ரை பண்ணுங்கள். கம்மியாக வரும்போது என்டர் ஆக ட்ரை பண்ணுங்கள். அப்படி முடியலன்ற பட்சத்தில் இது 132 நம்ம வந்து
ஏதாவது ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இந்த இடத்துல நம்ம ஸ்டேக் பண்ணும் போது. ஸோ இது வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க, நான் இப்போ வந்து கொடுக்கல, ஏன்னா நான் வந்து பண்ண போகிறது கிடையாது, ஜஸ்ட் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக தான் வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் கேட்கலாம் நீங்கள் ஏன் பண்ணல அப்படின்னு கேட்கலாம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா என்னுடைய ஹார்ட்வேர் வாலெட்லேயே நான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கனால நான் இதில் வந்து பண்ணலை. இது வந்து நார்மல் என்னோடய ட்ரஸ்ட் வாலெட், ஓகேங்களா, இதில் நான் எதுவுமே பெருசாக வச்சு கிடையாது. ஸோ அதனால் நான் இதில் வந்து பண்ணலை, சரிங்களா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் கொடுத்த உடனே வந்து இங்கே ஆட் ஆகிடும், இங்கே வந்து எல்லாமே ஓட ஆரம்பிச்சிடும். இப்போ உங்கள்கிட்ட எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து இது வச்சிருக்கீங்க, உங்களுக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்றது எல்லாமே இங்கே காட்டும். எஸ்டிமேட் இயர்னிங்ஸ் எல்லாமே இங்கே காட்டும். அண்ட் இங்கே ஏர் வஸ்ட்னு அப்படின்னு இருக்கும். நிறைய பேருக்கு இந்த ஒரு டவுட் இருக்குது, ஏர் வஸ்ட் வந்து அப்பப்போ கொடுத்துக்கிட்டே இருக்குமா அப்படின்னு கேட்குறீங்க. நீங்கள் வீக்லி ஒன்ஸ் எடுத்துக்கலாம், இல்லை மந்த்லி ஒன்ஸ் கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா நீங்கள் எவ்வளோ நாளைக்கு ஸ்டேக் பண்ண போகிறீங்கன்னு உங்களுக்கு தான் ஐடியா இருக்கு இல்லையா. அதனால் ஒரு வாட்டி பண்ணி நீங்கள் ஏர் வஸ்ட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நீங்கள் என்றைக்கு எடுக்கணுமோ அன்றைக்கி வந்து மொத்தமாக நீங்கள் வந்து ஏர் வஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த ஒரு டவுட் நிறைய பேருக்கு வந்து இருக்குது. அதனால தான் ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்கள்கிட்ட சொன்னேன், ஏன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்றது. ஸோ நீங்கள் ஒரு 30 days வைக்கிறீங்கன்னா உங்களுக்கு எஸ்டிமேட்டாக பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ஏபிஓய்க்கு இந்த பர்சன்டேஜ் வந்து கொடுக்குறாங்க. மேபி இன்னும் இப்போ இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நிறைய பேர் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுவாங்க, அப்போ பார்த்தீங்கன்னா ஏபிஓய் கம்மியாகும், ஓகேங்களா. நிறைய பேர் உள்ள வர ஏபிஓய் வந்து கம்மியாகிட்டே தான் வரும். ஸோ அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் நீங்கள் என்ட்ரு ஆகிறீங்க அப்படின்னும் போது ஒரு டைம் ப்ராஃபிட் பார்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அதுலேருந்து வெளில வந்துடுங்க. கண்டினியூவாக நீங்கள் ப்ராஃபிட்காக அதிலே போட்டு வச்சிருக்காதிங்க என்றைக்குமே, ஓகேங்களா. ஒரு 1 month பண்ணுறீங்க இல்லை 7 days பண்ணுறீங்கன்னா வெளில வர ட்ரை பண்ணுங்கள். அந்த அமௌண்ட்டை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செக்யூர் பண்ண தான் ட்ரை பண்ணணுமே தவிர அகைன் அண்ட் அகைன் வந்து அதிலே போட வேணாம். இதை விட பெஸ்ட்டாக அதிகமாக ஏபிஐ கொடுக்குற பிளாட்ஃபார்ம் நிறையா இருக்குது, நான் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரேன் கூடிய சீக்கிரமாக. ஏன்னா இதில் ஏபிஐ வந்து கம்மியாகிட்டே இருக்கும், நீங்கள் நெக்ஸ்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்க வேணாம், எப்பவுமே அது ஒரு சேஃபாக நம்ம வந்து பண்ணணும். இதிலே பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் நான் சொல்லியிருந்தேன், ஃபார்மிங் அப்புறம் பூல்ஸ் சொல்லியிருந்தேன். ஸோ பூல்ஸ்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பொஷியை வந்து ஸ்டேக் பண்ணலாம், வெறும் பொஷி தான், ஓகேங்களா. இங்கே வந்து வெறும் பொஷியை நீங்கள் வந்து ஸ்டேக் பண்ணலாம். இங்கே பொஷியில் NFT அப்படின்னு இருக்குது, அதை வந்து ஸ்டேக் பண்ணலாம். பட் அதை பண்ணிங்கன்னா ட்ரேடிங் ஆகும், அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமும் இருக்கும், ஓகேங்களா. ஏன்னா அது நீங்கள் வச்சிருக்கூடிய NFT பேஸ் பண்ணி தான் இருக்குது எல்லாமே. பட் ஆனால் இதுவே நீங்கள் வந்து பொஷி போலில் வந்து கூட பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 169% வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்போது ஏபிஓயில். ஸோ இங்கே சேம் அதே மாதிரி ஸ்டேக் பொஷி அப்படின்றது கொடுங்க, அதுக்கு முன்னாடி அப்ரூவல் கேட்கும், உங்கள் கிட்ட இருக்கிறது மொத்தமாக கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா ஸ்டேக் ஆகிடும். ஸோ அதே மாதிரி ஆவரேஜாக வந்து எவ்வளோ நாளில் எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்றத இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ இருக்கிற ஏபிஓ பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் $1000 போடுறீங்க அப்படின்ற பட்சத்தில் 30 days வந்து பார்த்தீங்கன்னா $84 தான் வந்து ப்ராஃபிட்டே கிடைக்குது. ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா $1695 வந்து எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் கிடைக்குது. அப்போ ஓவராலாக ரெண்டுத்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு $2695 வந்து $95 வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டனாக வந்து கிடைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா பொஷியில் வந்து பார்த்தீங்கன்னா போல்ஸ் அப்படின்னு வச்சிருக்காங்க, ஓகேங்களா. ஆனால் இங்கே மெயின் ஒரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். ஸோ லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹார்வெஸ்ட் பண்ணுறீங்களே, ஸோ ஹார்வெஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒன்று உங்களுக்கு பொஷியாக வரும், அப்படி இல்லைனா BUSD வரும், ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று தான் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. அதை நீங்கள் வந்து ஸ்வாப் பண்ணிக்கலாம், சரிங்களா. அது வந்து டேரெக்டாகவே இன்ஸ்டன்ட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வேலட்லேயே வந்து ஆட் ஆயிடும். அதை நீங்கள் வந்து ஸ்வாப் பண்ணி நீங்கள் எவ்வளோ ப்ராஃபிட்டோ அந்த ப்ராஃபிட் வெளில எடுத்துக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் இதிலே தொடர்ந்து பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு சின்ன டிப் வேணால் கொடுக்குறேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒரு 50,000 வந்து நீங்கள் பொஷி வந்து வாங்கி வச்சுருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த 50,000 ப்ராஃபிட் அடுத்தடுத்து நீங்கள் எடுப்பீங்களே, அந்த ப்ராஃபிட்டை மட்டுமே அப்படியே உள்ளே வச்சுக்கிட்டு நீங்கள் போட்ட அமௌண்ட்டை வெளில எடுக்க ட்ரை பண்ணுங்கள், ஓகே. எப்போவுமே நீங்கள் போட்ட அமௌண்ட்டை வெளில எடுக்க ட்ரை பண்ணுங்கள், அதில் வந்து ப்ராஃபிட் வச்சு நீங்கள் வந்து வேணால் பண்ணிக்கோங்க. இது வந்து ரிஸ்க்கும் இருக்குது, ஓகேங்களா. அதனால தான் நான் வந்து எடுக்க சொல்கிறேன். ஸோ நீங்கள் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்த ப்ராஃபிட்டை வச்சு பண்ணிங்க அப்படின்னா அது வந்து ப்ராப்ளம் கிடையாது நமக்கு. ஸோ அதனால் சின்ன ஒரு டிப் தான் இது, வேணும்னா ட்ரை பண்ணுங்கள், இல்லைன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப நாளைக்கு இதிலே வந்து பண்ணாதீங்க, அடுத்தடுத்து வேறு இது போகலாம். நான் டிஃப்ரெண்ட்டாக வேறு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் எடுத்துகிட்டு வரேன். அடுத்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் இப்போயாவது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு டிஃப்ரெண்டான வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.